Hi friends, welcome to Anita's Cooking and Vlog channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிச்சன்ல ডেইলি பெண்களுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் பார்க்க போறோம். அதோ இல்லாம வந்து நம்ம வந்து வேணா அப்படினு சொல்லிட்டு தூக்கி போற ஒரு சில பொருளை வச்சு வந்து எப்படி வந்து அதை ரியூஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு சில வீடியோ நம்ம இன்னைக்கு பார்த்தறலாம். ஓகே फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோல்கட் பேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வேணா அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி போடுறோம். ஆனா நம்ம வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல பேஸ்ட் எதுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கையை வச்சு அழுத்தி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து வராது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி தான் வந்து வீட்டில் வந்து பேஸ்ட் வாங்கி வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் போகலாம். அந்த டைமில் இந்த மாதிரி வேஸ்ட்டு டியூப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ அந்த கோல்கட் டியூப்பில் உள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கிற பேஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக பேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவு வளர்த்துனாலும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து இந்த டியூப்பை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா வந்து அந்த கோல்கட் டியூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக ஆகிடும், அதனால் வந்து இருக்கிற பேஸ்ட்டு ஃபுல்லாகவே வராது. நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போடும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தாலுமே நல்லா உருகி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு கிடைக்கிற பேஸ்ட் அளவு கிடச்சிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துகிட்டு அடியிலேருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கையால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கிற பேஸ்ட்டு ஃபுல்லாகவே மேலே வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேஸ்ட் டியூப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கி போடாமல் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கூட ஒரு 2-3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம். கீ செயின் தொலைஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாங்காமல் கூட நம்ம வந்து வச்சுருந்துருக்கோம். பழசாக போய் கூட நம்ம வந்து தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து கீ வந்து நம்ம மொட்டையாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி வந்து மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஒரு சேஃபாக இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாமளாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நமக்காக வந்து சேஃப்டி பின் வந்து நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு சேஃப்டி பின் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன், ஊக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டுமே இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கீச்செயின் இல்லாத வந்து இந்த மாதிரி வந்து சாவி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கீ கூட பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பின்னால் ஒன்றா வந்து அப்படியே வந்து கோத்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக மாட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகும்போது வந்து எப்படி வந்து இதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது பேக்கில் போட்டு போவோம். அந்த மாதிரி பேக்கில் போட்டு போகும்போது நம்ம தனியாக அந்த மாதிரி சாவி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம எப்போதுமே வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நம்ம ஹேண்ட்பேக் வந்து கொண்டு போகிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து சேஃப்டி பின் அப்படிங்கிறதுனால அந்த கோத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் இருக்கிற ஜிப்பில் அழகாக நம்ம இந்த மாதிரி கோத்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பொருளும் நம்ம கையை விட்டு எடுத்தாலுமே அது வந்து வெளியில் சாவி வந்து விழுவவே விழுவாது. கண்டிப்பாக சேஃபாக அப்படியே இருக்கும். ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த தவறையும் நான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து நானே வந்து சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஹேண்ட்பேக்லேயே அந்த கிளாத்தில் நம்ம வந்து அழகாக சொருகி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நமக்கு ஹூக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே கூட நல்லா அந்த ஹூக்கு வழியாக நம்ம மாட்டி வச்சிடலாம். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவு எட்டாத அதை எடுக்க மாட்டாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கும். மறுபடியும் நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து கிரேவி நம்ம வந்து வீட்டில் செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் இப்போ வாங்குகிற வெங்காயம் தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகவே மாட்டேங்குது. அதனால வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி குக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெங்காயம் தக்காளி இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி நம்ம லைட்டாக ஒரு சுற்று சுற்றினாவே பார்த்திங்கன்னா நல்லா துருவின மாதிரி சூப்பராக நமக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எண்ணெயில் நல்லா அதேங்க நல்லா கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற எந்த கிரேவியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
குழம்பு செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு செய்யும் போது நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும், நிறைய கிரேவி கிடைக்கும், அதே டைமில் நமக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து தேங்காய் வந்து அருவா வச்சு உடைக்குவோம், அப்படி இல்லைன்னா கத்தி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து உடைக்க செய்வோம். அந்த மாதிரி அருவா கத்தி எதுவுமே இல்லாத டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து சூப்பராக வந்து இதை வந்து உடைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மூணு கண் இருக்க மாதிரி இருக்கும், அது அந்த சைடில் அந்த மூணு சைடு கண்ணுலேயும் பார்த்திங்கன்னாவே ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். அந்த லைனில் ஏதாவது ஒரு லைனில் நம்ம வந்து உடைச்சோம் அப்படின்னு சொன்னாவே ஈஸியாக சூப்பராக உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயை வந்து ஒரு நல்லா வந்து அகலமான பாத்திரத்தில் நல்லா பச்சை தண்ணியில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும். அந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும், ஏன்னா வந்து தேங்காய் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கும் போது அந்தளவு வந்து கரெக்டான ஷேப்லேயும் உடையாது, சீக்கிரமாகவும் உடையாது. நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம உடைச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக உடைச்சிடலாம். இப்போ இதுக்கான நான் பொருள் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே கிச்சனில் வச்சுருப்போம் இல்லையா ஒரு சின்ன கல், அந்த உரல் கல் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்து உடைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவா கத்தி இல்லாத டைமில் சூப்பராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அருவா கத்தி இல்லை அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கல் வந்து இல்லாத வீடே இல்லை அப்படின்னு தான் இப்போ சொல்லணும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நம்ம உடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு, ஒரு சைட் பெருசாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தேங்காய் உடஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம வந்து அருவா கத்தி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சூப்பராக உடைச்சி, அருவா கத்தி இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து சரியாக உடையல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு அவசரத்துக்கு இந்த குட்டி உரல் கல்லை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே மளிகை சாமான்லாம் நம்ம வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சும்மா வந்து வாஷ் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடல ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து நல்லா சூப்பராக நல்லா பல பலன் ஆக்கிடலாம். நம்ம பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து சாம்பிராணி ஏற்று செய்வோம். அப்படி ஏற்றும் போது கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சாம்பல் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாம்பலை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம அழகாக வந்து தொடச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து வாஷ் பண்ணாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சாம்பலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து சில்வர் பாத்திரத்தை நல்லா புதுசு மாதிரி பலப்பலன்னு ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன், எவ்வளோ சூப்பராக வந்து பளபளப்பாக இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே வந்து பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுப்போம், அப்படி இல்லைன்னா நெய் எடுப்போம். இது மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜார் கூட வந்து ஐஸ் கியூப் வந்து சேர்க்க செய்யும். சில பேர் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றுவாங்க, அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஐஸ் கியூப் டேரெக்டாக நம்ம வந்து நல்லா போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பாலாடை வந்து அதிகமான ஹீட் ஆகாத அது வந்து திரிஞ்சு போகாத வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் கியூப் சேர்க்குறோம். அப்படியே உங்ககிட்ட ஐஸ் கியூப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழைக்காலம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த அரிசி பானை, அதுக்கப்புறமா அந்த உப்பு ஜாடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைஸ் உப்பு கல்லுப்பு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து தண்ணி கொத்த மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம வந்து தேங்காய் திருவி முடித்ததுக்கப்புறமா வந்து அந்த தேங்காயோட வந்து நம்ம வந்து தூக்கி எறிய தான் செய்வோம். அந்த மாதிரி தூக்கி எறியாமல் அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா காய வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக நம்ம உடச்சிட்டு இந்த மாதிரி வந்து இந்த கல்லுப்பு நைஸ் உப்பு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு பீஸ் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி கொக்கிற பிரச்சனை இல்லாமல் பார்த்திங்கன்னா உப்பு நம்ம வச்ச மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து மிக்சி ஜாரோட மூடி வந்து நம்ம வந்து பழசாக பெருக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய ஜாரோட மூடி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாத டைமில் இந்த மிக்சி ஜாரோட மூடி வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாங்க பார்த்துடலாம். ஏன்னா கிச்சனில் அந்த மாதிரி வந்து குடம் வச்சு நம்ம வந்து தண்ணி பிடிக்கிற வழக்கம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா வாய் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது பிளேட் போட்டு இந்த மாதிரி மூடும் போது பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஏதாவது குட்டி குட்டி பூச்சி எல்லாமே உள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த குடத்தோட வாய் வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது.
இந்த மாதிரி குறுகலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல மேட்சாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மிக்சி ஜாரோட மூடி. எல்லா குடத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரோட மூடி வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அதனால வந்து தண்ணி வந்து எந்த ஷேப்பில் நம்ம ஆட்டினாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து கீழே சிந்தாது. அப்படியே கீழே விழுந்தாலுமே பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி ஊற்றவே ஊற்றாது. அந்த மூடி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரப்பர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டாக வந்து அழகாக வந்து நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து திறக்க முடியும். அப்படி இல்லைனா நார்மலான பிளேட் மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். பாருங்க, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து குடம் மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பூச்சி தொல்லைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து தேவையில்லாத மிக்ஸி ஜாரோட மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.